Exercise 6.2, first sum. Find the equation of the line passing through the point 1,1 with y-intercept on the -4. அதாவது இந்த 1,1ன்றது இந்த 4 சப்டிவிஷனுக்குமே காமனான பாயிண்ட் சரிங்களா. இந்த 1,1 வந்து 4 சம்முக்குமே யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஆனா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட்ல என்ன கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒய் இன்டர்செப்ட் வந்து -4. ஒய் இன்டர்செப்ட்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இங்க வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இந்த பி சின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் வந்து ஒய் இன்டர்செப்ட் சரிங்களா. அதுக்கடுத்தது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1,1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு லைனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி செகண்ட் பாருங்க, ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது, ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வித் ஒய் இன்டர்செப்ட் -4, ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரோ எக்ஸ் கமா ஒய் வித் ஒய் இன்டர்செப்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சி. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஸோ எம்எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்லலாம், எம்எக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லலாம். சரி, இங்கே சி கொடுத்துறாங்க -4. ஸோ -4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதே மாதிரி இப்போது ஒய் இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ஜீரோன்னு அர்த்தம் இல்லைங்களா. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், 0,-4 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சமயம், ஏன்னா ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஒய் இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன வேணும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு எம் ஸ்லோப் வேணும். ஆனால் ஸ்லோப் கொடுக்கல, ஆனால் பாயிண்ட் மட்டும் 1,1 அப்படின்ற பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இது எப்படி போடலாம் பாருங்க. இப்போ 1,1 ஏற்கனவே இருக்கிற பாயிண்ட்டு, 0,-4ன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் இன்டர்செப்டை வச்சுக்கிட்டு சரிங்களா. ஸோ இதை வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணால், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, y2-y1/x2-x1 m=. ஸோ y2 -4-1/0-1. ஸோ சிம்பிளி பண்ணால் -5/-1 கேன்சல் பண்ணால் 5. அப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. எம் வந்து இங்கே 5, அப்போ 5x-c வந்து 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 5x-4 இஸ் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் பர்மா ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் வந்து 3. ஸ்லோப் 3 ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து 1,1 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருந்தால் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லன்னா, y-y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு x-x1 இல்லைங்களா. அப்போ y-y1 வந்து 1, ஈக்குவல் டு எம் வந்து 3 இன்ட்டு x-1 அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. இப்போது y-1 இந்த 3 உள்ள மல்டிப்ளை வேணும், 3x இங்கே வந்து 1 ஆக்சுவலாக -3 ஓகேங்களா. ஸோ இந்த y எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம், 3x-y இந்த -1+1 ஆகிடும். அப்போ 2, 3x-y ஈக்குவல் டு 2 இல்லைன்னா 3x-y-2 ஈக்குவல் டு 0 அவ்வளோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து தேர்டு பாருங்க, தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2,-2,-3 பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஏற்கனவே கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே 1,1 கொடுத்துருங்க. அப்புறம் டூ பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா, y-y1/y2-y1 ஈக்குவல் டு x-x1/x2-x1. இதில் எதை வேணாலும் x1 y1 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து x1 y1, இது வந்து x2 y2 அப்படி எடுத்துரும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், y-y1 வந்து 1, அப்போ y-1/y2-y1 வந்து 3, அப்போ 3-1. அதே மாதிரி x-x1 வந்து 1 டிவைடட் பை x2-x1-2-1. அப்போ என்ன வருதுன்னா, y-1/2 ஏன்னா 3ல 1 செப்பரேட் பண்ண 2 ஈக்குவல் டு x-1/-3 அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை, இந்த -3 கிராஸ் பண்ணுங்கள், இந்த 2 கிராஸ் பண்ணுங்கள், கிராஸ் பண்ணால் -3y+3 ஈக்குவல் டு 2x-2 அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம், எல்லாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். எக்ஸ் எந்த சைடு ப்ளஸ்ல இருக்கோ அந்த சைடு கொண்டு போயிடும் ஓகேங்களா அவ்வளோதான். ஸோ இந்த -3y ரைட் சைடு கொண்டு போனால் +3y ஆகிடும். அப்போ 2x+3y, அதே மாதிரி -+3 அந்த மாதிரி -3-5 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ 2x+3y-5 ஈக்குவல் டு 0 இல்லைனா -5 வந்து ரைட் சைடு கொண்டு போனால் +5 ஆகிடும் ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் நமக்கு புதுசு, ஏற்கனவே பார்த்தது வரலாம் ஓகே, நம்ம ஆல்ரெடி லாயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிற இந்த ஃபோர்த் பாயிண்ட், அண்ட் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60° வித் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு லைன் இருக்குது சரிங்களா, இதோ இருக்குது பாருங்கள் இந்த லைன், இது வந்து 1,1 அப்படின்ற பாயிண்ட் வழியாக போகுது. இந்த லைனுடைய இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன், இந்த லைனுடைய ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. ஆனால் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு ஆரிஜின்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டால் அதோட ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸோட அது ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60° அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா.
ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 60 டிகிரி பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள். அதாவது இதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சிங்களேன், ஒரு லைன் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து 1, அப்படின்ற 1.1 பாயிண்ட் வழியாக போகுது. இந்த லைனு ஆரிஜின்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? சரி, ஆக்சுவலாக அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக நமக்கு 5th மாடல். ஏற்கனவே 4 மாடல் இருக்குது, அதில் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெய்ட் லைன் கண்டுபிடிக்கிற 5th மாடல் என்ன அப்படின்னா, எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி, இதுதான் ஃபார்முலா. இதில் ஆல்ஃபான்றது அவங்க தீட்டா கொடுப்பாங்க, அந்த பர்பெண்டிகுலர் நார்மல் அந்த அதாவது இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பாருங்களேன், இந்த ஓபி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம நார்மல் சொல்லுவோம். நார்மல்னா என்னன்னா, ஏற்கனவே ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போட்டால் அதை நார்மல் சொல்லும், சரிங்களா? நார்மல் நார்மல்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு லைன் கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷன், அதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கிறது தான் இந்த ஓபி. இந்த ஓபி தான் நார்மல் சொல்கிறாங்க, சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த ஓபி இருக்கு இல்லையா, ஓபி அந்த நார்மலோட லென்த்து தான் நம்ம பி அப்படின்னு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண பாருங்கள். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓபி, ஓக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா ஓ வந்து 0.0, பி வந்து 1.1. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. 1 - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 0 ஹோல் ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 1 + 1 2, √2 ஸ்கொயர், அதாவது பி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பி கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நமக்கு ஆல்ஃபாவும் தெரியும், ஆல்ஃபா வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஃபார்ம் இஸ் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. அப்போ எக்ஸ் ஆல்ஃபா வந்து 60 டிகிரி, சைன் ஆல்ஃபா 60, அதுக்கும் ஆல்ஃபா 60 டிகிரி, பியோட வேல்யூ வந்து √2, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? காஸ் காஸ் 60 வந்து 1/2, அதே மாதிரி சைன் 60 வந்து √3/2. இதில் வந்து பாயிண்டை சப்ஸ்டிட் பண்ணும், பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணும், 1.1 இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லை சப்ஸ்டிட் பண்ணுமா, எக்ஸ் இருக்கிறதுல 1, ஒய் இருக்கிறது 1 கண்டுபிடிச்சா பி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்தா 1/2 ப்ளஸ் √3/2 வரும். ஸோ இதுலேருந்து பி வேணும்னா 2 LCM தான் √3/1/2, சரிங்களா? இதை எடுத்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க, x/2 ப்ளஸ் ஒய் √3/2 ஈக்குவல் டு பி இருக்கிறதுல √3 + 1/2 அப்படின்னு சொல்லிட்டு. இது சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் √3 ஈக்குவல் டு ஏதாவது இந்த 2 கேன்சல் ஆகிடுது இல்லையா, 1 + √3, இதுதான் அந்த ரெக்வயர்ட் ஸ்ட்ரெய்ட் லைன். அடுத்தது செகண்ட், இஃப் இஃப் பி ஆஃப் ஆர் கமாசி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் பிட்வீன் the axis, then show that x/r plus y/c equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ பி ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ஆக்சிஸ் இட்ஸ் குவார்டினேட் ஏ x, 0 அண்டு பி வந்து 0, y. அதாவது என்னென்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு லைன் இருக்குது, அது எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லையும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை பி ஆகும், ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகுது ஏ ஆகும். அப்போ அதோட பாயிண்ட் வந்து x, 0 எடுத்துறாங்க, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால y, 0, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட்னால x, 0, 0, y அப்படின்னு எடுத்துறாங்க. இதோட மிட் பாயிண்ட் தான் r, c அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம கொஷனில் கொடுத்தது வந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து r, c. அப்போ நம்ம இப்போ இங்கே மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், x1 + x2/2, y1 + y2/2. அப்போ இங்கே என்ன பண்ணுற மாதிரி, 0 + x/2, 0 + y/2 ஈக்குவல் டு r, c. இப்போ இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு x/2, அதே மாதிரி இங்கே சி ஈக்குவல் டு y/2. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2r வருது, ஒய் ஈக்குவல் டு 2c வருது, சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒய் தெரிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ எக்ஸ் ஒய் தெரிஞ்சு போச்சு பாருங்கள். பாருங்கள் இப்போ நமக்கு எது தெரியாமல் இருந்ததுன்னா, இந்த எக்ஸும் ஒய்யும் தெரியாமல் இருந்துச்சு, ஸோ அது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு ஏபியோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஏபியோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சுல, ஏ பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு, பி பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஏ பாயிண்ட்டு 0, 2c, பி பாயிண்ட் வந்து 2r, b பாயிண்ட் வந்து 2r, 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி,
என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். அப்போ இங்கே வந்து பாருங்க, எக்ஸ் இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பாருங்க ஜீரோ, ஒய் மைனஸ் ஜீரோ பை ஒய் டூ பாருங்க டூ சி மைனஸ் ஜீரோ, ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டூ ஆர் பை எக்ஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ ஆர். இப்போ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் பாருங்க ஒய் பை டூ சி வரும், ரைட் சைடு வந்து எக்ஸ் மைனஸ் டூ ஆர் பை மைனஸ் டூ ஆர். இதை டூ டூ மட்டும் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் பை சி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஆர் பை மைனஸ் ஆர். இந்த மைனஸ் ஆரை கிராஸ் பண்ணுங்கள், இந்த சி அந்த சைடு கிராஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் ஆர் ஒய் ஈக்குவல் டு இந்த சியை கிராஸ் பண்ணால் சி எக்ஸ் மைனஸ் டூ ஆர் சி அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது இப்போ இந்த மைனஸ் ஆர் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிடலாம், ப்ளஸ் ஆர் ஒய் ஆகிடும். இந்த மைனஸ் டூ ஆர் சி வந்து லெஃப்ட் சைடு வந்தால் ப்ளஸ் டூ ஆர் சி தான். இப்போ டூ ஆர் சியால் டிவைட் பண்ணும், சரி ஆர்சியால் டூ ஆர் சியால் ஆர்சியால் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணால் நான் பாருங்க சி எக்ஸ் பை ஒரு ஆர்சி இதை போட்டுருக்காம பாரு, அப்போ சிசி கேன்சல் ஆகிடும், ஆர் ஒய் பை ஆர்சி இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இங்கே ஆர்சி ஆர்சி கேன்சல், அப்போ என்ன வரும்னா எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு டூ.